வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். வழக்கம் போல் நாம் நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில், அப்புறம் வந்து இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று யார் சொல்லுவான்? இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பேறி சொல்லுவான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வருதுங்க. நிறைய பேர் நீங்கள் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்லை? நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா அடாது ஆகுமான்னு தெரிலங்க, அது நடக்குமான்னு கஷ்டம் தெரியலங்க, அது ஆகிற காரியமா அப்படின்னு சாக்குப்போக்கு சொல்லுகிற மனிதர்களை நாம் நிறைய பேரை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் நாம் அப்படி சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருந்தாலும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் செய்கின்ற விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களாய் இருக்காதீர்கள். சோம்பேறிகளாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாம் உற்சாகம் உள்ளவர்களாய், முயற்சி செய்கின்றவர்களாய், கடவுளுடைய துணையோடு என்னால் எல்லாவற்றையும் செய்ய இயலும். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு. ஸோ அந்த பலனோடு நீங்கள் உங்களுடைய நற்காரியங்களை நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள், கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை தருவார். சரி, வாங்க நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் புஸ்தகத்திலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். பயத்தோடே டேஷ் சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. பயத்தோடே அந்த டேஷ் வருது இல்லையா, அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ், அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அங்கே வந்து பயத்தோடே யாரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து வேலூரில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் பாதுகாப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் கடவுளுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு தேவையான நல்ல சுகம் பலன் ஜீவனை தருவாராக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை குறைஞ்சிடுச்சு. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய ஜெபத்தில் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொன்னால், ஒரு நம்ம பைபிள் உலகம் சேனலுக்கு வந்து ஒரு பர்சனலாக வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்கும் கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ள இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிவில் நான் வந்து அந்த அட்ரஸை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்பலாம், உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் நம்ம மந்த்லி பைபிள் கியூஸ் வைக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தோன்றி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை பண்ணுவோம். ஆன்சர் வந்து நீங்கள் வந்து மெயிலில், அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், ப்ளஸ் வந்து நம்ம யூடியூப்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஒரு 50 to 100 கொஸ்டின்ஸ், நம்ம மினிமம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் மந்த்லி பைபிள் கியூஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதி உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கவரில் போஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகின்ற போது திரும்பி நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அது இருக்கும்னு நான் யோசிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் உங்களுடைய கடிதங்களை எங்களுக்கு அனுப்பலாம், உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை அனுப்பலாம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், எப்பவுமே வந்து நைட் 12 o'clock நம்ம இந்த பைபிள் உலகம் சேனல் இந்த குவிஸ் வந்து வரும். ஒரு 2-3 நாளாக என்னால் அது கரெக்டான டைமில் அப்லோட் பண்ண முடியல, அதுக்காக நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன். இனி வரும் காலங்களில் அதை நான் சரியாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை வந்து மார்னிங் 5 o'clock அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனையும் எனக்கு இருக்குது. இதை குறித்து உங்களுடைய பதிலை எனக்கு தெரிவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.